செப்டம்பர் 24 ரிலீஸ் ஆக போகிற ட்ரிகர் படத்தில் வந்து நம்ம அதர்வாசர் தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி டார்லிங், கூர்கா, 100 போன்ற மூணு சூப்பரான படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பாருங்கள். நம்ம துல்கர் சல்மான் சாரோட ஆக்டிங்கில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் சீதாராமம். இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்கப்பட்டிருந்தது. இந்த படம் இப்போ நம்ம அமேசான் ப்ரைமில் வந்து தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம செல்வராகவன் சாரோட டைரக்ஷனில் தனுஷ் சார் லீட் ரோலாக பண்ணக்கூடிய படம் தான் நானே வருவேன். இந்த படத்தில் தனுஷ் சார் வந்து ரெண்டு விதமான ரோல் பண்ணுறாங்க. அதில் ஒரு ரோல் வந்து ரொம்ப நெகட்டிவான ரோல், ரொம்ப வில்லனான ரோல் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் நம்ம யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் நானே வருவேங்கிற சாங் வந்து யூடியூப்பில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நாளைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து சைமா அவார்டில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 11th செப்டம்பர் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் இப்போ போயிட்டுருக்கு. வெற்றிமாறன் சார் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற படம் தான் விடுதலை. இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார், சூரி சார் இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் லீட் ரோலாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வர்ற டிசம்பர் அப்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த டிசம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு. இந்த படத்துக்கு எங்களை மாதிரியே நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி சொல்லுங்கள். சார் வந்து இப்போது RC15 ராம் சரண் சாரோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து இப்போ சங்கர் சார் வந்து 1000 crore rupees 1000 crore rupees பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறதா இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் அவர்கள் தான். இப்போ இந்த 1000 crore rupees பட்ஜெட் படம் வந்து என்ன படம் அப்படின்னு பேசிக்கிறாங்கன்னா வேலிப்பாரிங்கிற படத்தை தான் சங்கர் சார் வந்து இயக்க போகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த படத்தில் வந்து கேஜிஎஃப் யாஷ் சார் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வந்து ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. தளபதி 67 வந்து மொத்தம் 6 வில்லன் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான நபராக கௌதம் மேனன் சாரும் நடிக்கிறாங்கங்கிற மாதிரியான டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு 9th செப்டம்பர் அப்போ யோகி பாபு சாரோட ஒரு புது படத்தோட பூஜை வந்து போட்டிருக்காங்க. அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் வந்து யோகி பாபு சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து என்கிட்ட பேசினாங்க, நானும் லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்க போகிறேங்கிற மாதிரியான நியூஸை வந்து யோகி பாபு சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் எண்ட் ஆஃப் ரோட் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தோர் லவ் அண்ட் தண்டர் இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து நம்ம தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சரான படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.